மிலாதுன் நபி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கலிடைக்குறிச்சியில் நெசவாளர் காலனி அல் ஜாமிவுல் அன்வர் ஜும்மா பள்ளிவாசல் வளாகத்தில் மிலாதுன் நபி விழா கலிடை நகர உலாமாக்கள் சபை சார்பாக நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய மார்க்க விளக்க போட்டிகள், முன்னோர்களுக்கு சிறப்பான வாழ்வு அமைந்திட, தொழில் கல்வி மார்க்க பற்று அதிகம் கிடைத்திட சிறப்பு பிரார்த்தனைகள் காலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெசவாளர் காலனி ஜும்மா பள்ளி தலைவர் ரசூல் மைதீன் தலைமையில், ரஹ்மத் ஜும்மா பள்ளி தலைவர் நாகூர் முகைதீன், பட்டாரியார் தெரு பள்ளி தலைவர் அப்துல் காதர், சத்திரம் தெரு பள்ளி தலைவர் அப்துல் மஜித் முன்னிலை வகித்தனர். நெசவாளர் பள்ளி இமாம் உமர் முஹம்மதி கிராத் ஓதினார். இமாம் ஜாகிர் உசைன் ரஹிமி வரவேற்புரையாற்றினார். அரபிக் கல்லூரி பேராசிரியர் முகமது முஜம்மில் ரஹிமி துவக்க உரையாற்றினார். கேசவநேரி இமாம் முகமது யாசின் அன்சாரி வாழ்த்துரையாற்றினார். கோடம்பாக்கம் தலைமை இமாம் சதக்கத்துல்லாஹ் பாகவி சிறப்புரையாற்றினார். ரஹ்மத் ஜிம்மா பள்ளி இமாம் அப்துல் ரஹ்மான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குர்ஆன் மனனம், பேச்சு போட்டி, பயான் பயிற்சி மற்றும் கலிமா மனனம் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கினர். நெசவாளர் காலனி பள்ளி நிர்வாகக்குழு உறுப்பினர் கமால் நன்றியுரையாற்றினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று கல்லிடை நகர உலமாக்கள் நடத்தக்கூடிய இந்த மீலாத விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், கல்லிடை நகர உலமாக்கள் மார்க்க சொற்பொழிவுகளை, மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை கல்லிடை குறிச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்து மக்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையில் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாநாடு வாயிலாக, மீலாத விழா வாயிலாக, பெண்கள் பயான் வாயிலாக, திருமுனை பிரச்சாரத்தின் வாயிலாக, மதரசாக்களின் வாயிலாக என எங்களுடைய இந்த மார்க்க பணி இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கடந்த 30 வருடங்களாக இந்த காலனி பகுதியில் எந்த ஒரு மார்க்க சொற்பொழிவுகளும் இதுபோன்று நடந்து விடாத அளவிற்கு இன்றைக்கு எங்களுடைய பெரும் முயற்சியை கொண்டும் இந்த நிர்வந்த காலனி பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுடைய முயற்சியை கொண்டும் இன்று வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான 2 மடங்கு 3 மடங்கு மக்கள் இன்றைக்கு இந்த காலனி பகுதியில் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி வெகு சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த செயல்பாட்டின் வாயிலாக இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு மீளாத விழாவை ஒரு மாநாடு போல் எங்களால் நடக்க முடிந்தது என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ், எங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க உங்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுடைய துவாக்களும் எங்களுக்கு தேவை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.